புதுக்கோட்டை மாவட்டத்தில் காரில் விஷம் அருந்தி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் தற்கொலை செய்து கொண்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ரியாஸ். ரியாஸ், விவரம் என்ன? தற்போது உயிரிழந்திருப்பது யார் என்று அடையாளம் தெரியப்பட்டிருக்கா? புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரம் பகுதியில் காரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேருடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கடன் தொல்லை காரணமாக இவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக கடிதம் எழுதி வைத்திருப்பதாக தற்போது அண்மை செய்தி என்பது கிடைத்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ரியாஸ், விவரம் என்ன? புதுக்கோட்டை அருகே சாலையோரம் இருக்கும் காரில் வந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் வந்து சடலமாக உள்ள நிலையில் அவர்கள் அனைவருமே தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் விசாரணையை தெரிவித்தாங்க. மேலும் வந்து திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் பூசத்துறை அருகே வந்து இளங்குடிப்பட்டி நகர சிவமடம் அருகே வந்து ஒரு வெள்ளக்கலர் கார் வந்து மாருதி வேகனார் கார் நின்று இருக்கு. மேலும் வந்து அவங்க அதில் அந்த காரில் வந்து 5 பேர் வந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் வந்து சடலமாக உள்ளதாக வந்து பொதுமக்கள் தகவல் தெரிவித்து நமனசமுத்திரம் காவல்துறை தகவல் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கடன் தொல்லையால் வந்து அவங்களை வந்து கடிதம் எழுதி வைத்து விட்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்து அப்பா அம்மா மகன் மகள் மாமியார் ஆகிய 5 பேரும் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. மேலும் புதுக்கோட்டை நமனசமுத்திரம் வந்து அந்த மாருதி வேகனார்கால 5 பேர் உயர்ந்த நிலையில் உள்ள நிலையில் இவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் அல்லது வேறு எதுவும் காரணம் கடன் பிரச்சனையா அல்லது வேறு எதுவும் காரணமா என்பது குறித்தும் தற்போது விசாரணை எடுத்து நடத்தி வராங்க. காருக்குள் 3 பெண்களும் 2 ஆண்களும் இருப்பதாக போலீசார் நம்முடைய தகவல் தெரிவித்திருக்காங்க. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி. ரியாஸ்.